வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 15வது நாளுக்கான பிரம்மச்சரி பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். பல சகோதரர்களுக்கு இது வந்து மிக மிக நீண்ட தொலைவாக தெரியும். இது இந்த சமயங்களில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிரமப்படுற மாதிரியெல்லாம் இருப்பாங்க. சகோதரர்களே, இந்த சமயங்கள்லாம் நீங்கள் உஷாராக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பல அர்ஜஸை தாண்டி நீங்கள் ஜெயிக்கும்போது தான் எந்த அர்ஜஸ் வந்தாலும் உங்களால் ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியும். ஆகவே பிரம்மச்சரிய பயணத்தில் மிக மிக உறுதியாக ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு வலிமையான மனிதராக கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் கேள்வி பதில்களை பார்த்துவிட்டு சித்தற்பாடல்களுக்குள்ளே போயிடலாங்க. இடி மின்னல் மற்றும் மழை இவைகளிலிருந்து தற்காத்து கொள்ள என்ன செய்யலாம்? இடி மின்னல் மழை இதுவே மழையிலிருந்து என்னத்தை தற்காத்துக்கிறீங்க? மழையில் மழை வந்தால் அதை விட ஒரு ஜீவாமிர்தம் என்ன இருக்குது? அனைத்து உயிர்களும் சந்தோஷத்தில் கூத்தாடுறது மழையில் தானே. மழையிலேருந்து ஏன் தற்காத்துக்கணும்? நான்லாம் மழையில் தான் சுற்றிட்டு இருப்பேன். எப்போ மழை வருது சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு மழை தண்ணியில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. மழை அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் ஆச்சுங்களா. இடி மின்னல்லாம் வந்து உசுறு போகோன்ட்டு இருந்ததுன்னா நம்ம மேலே விழுந்து ஆண்டவங்கிட்ட டக்குன்னு போயிடலாமே. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? ஆச்சா, மெயினாக வந்து நமக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த பச்சை மரங்களுக்கு அடியில் நிற்காதீங்க. ஆச்சுங்களா, போகுது அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து மழைகள் மழையெல்லாம் எதிரியாக பார்க்காதீங்க. மழையை விட மழைங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த பூமியில் நமக்கு உணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. சரிங்களா, மழை நீர் வந்து நமக்கு உயிருக்கான நீர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒரு ஆண்மகனின் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் இருந்துதாமா. இப்போ வந்து ஆராய்ச்சியில் எடுத்து பார்த்தா பாதியாக குறைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? இயற்கை வாழ்க்கை முறையை விட்டாச்சு. பலவீனர்களாக இருக்கும். நம்மை பலமாக்கி கொள்ள நமக்கு கிடைச்ச ஒரே பொக்கிஷமாக இருக்கிறது இயற்கை மட்டும்தான். அந்த இயற்கையை நம்ம வெறுத்து வெறுத்து விலகி ஓடணும்னா அப்புறம் நமக்கு எங்கே தான் போய் நமக்கு வாழ்க்கை கிடைக்கும்? இந்த கெமிக்கல்ஸ் மருந்தில் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருவாங்களா? சாப்பிட முடியுமா? காலம் பூரா கெமிக்கல் சாப்பிட்டு வாழ்ந்துடலாம். பூச்சிகளை சாப்பிட சொல்கிறாங்களாமா? இப்போ பீஸா பர்கர்லெல்லாம் பூச்சி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுமா சொல்லுங்கள்? வெளிநாட்டவர்களை, வணிக மருந்துகளை யார் நம்பி அதுக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மழையை பற்றி நீங்கள் குறைவாக நினைக்க வேண்டாம். மழை மிகப்பெரிய பொக்கிஷம். முதல் ஆரம்ப கட்டங்களில் உங்களுக்கு சளி காய்ச்சல் வரலாம். ஏன் சளி காய்ச்சல் வருது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயத்துக்காகத்தான் வருது. சளி காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா ட்ரீட் வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் சொல்லுவார். நான் அதிலெல்லாம் 100% உடன்படுறேன். ஆச்சுங்களா, உடல் நலம் தொடர்பாக அவர் பேசிக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவாய்க்கோங்க. ஆச்சுங்களா, ஏன்னா நாமளும் அதையெல்லாம் பேசலாம் 10 மணி நேரம், ஆனால் தேவையில்லை. அவங்க முயற்சி பண்ணி பேசி வச்சுருக்காங்களா, அதை கேளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஒரு நாள் கனவில் கருப்பான உருவம் தெரிஞ்சது, அவைகள் இரண்டும் உறவு கொள்வது போல எனக்கு கடிதம் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யலாம்? ஆனால் அன்று நான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறது வந்து என்ன ரீசன்? எனக்கு நான் புரிஞ்சுக்கிறது என்ன சொல்கிறேன்னா, தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளே நுழையும் போது அசுத்தங்கள் உங்களை விட்டு வெளியில் ஏறுது. புரிஞ்சுதுங்களா? இந்த அசுத்தம் வெளியேறும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல ஸ்கலிதமாக இருக்கிறதெல்லாம், இந்த நைட்ஃபால் ஆகிருக்கலாம், இந்த தவறான கனவுகள், இந்த கெட்ட விஷயங்கள் வெளியில் போகுது இல்லைங்களா, அதனால அப்படி ஆயிருக்கு. அப்போது நைட்ஃபால் ஆகுது, நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, நைட்ஃபால் ஆகுதுன்னா கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த ஆற்றல் வரையும் கிடையாது. உடலில் இருக்கும் கழிவுகள் தான் வெளியேறிடும். ஏன்னா நீங்கள் வந்து விரும்பி வெளியே அனுப்பலை. புரிஞ்சுதா? சுயநினைவோடு அனுப்பலை. அப்போது நமக்குள்ள இருக்கும் மிக உச்சகட்ட ஆற்றலுடைய உயிரணுக்கள் போயிருக்காது, கழிவுகள் தான் போகும். நீங்கள் எப்போ விரும்பி ஒரு பெண்ணின் உறுப்புக்குள்ளே குழந்தைக்காக அனுப்புறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி தான், இல்லை சுய இன்பத்தில் வெளியேற்றினீங்கன்னா போயிடும். ஆனால் இந்த கழிவத்தில் போகிறது உங்ககிட்ட இருக்கிற கழிவுகள் தான் போகும். அப்போது நீங்கள் விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நைட்ஃபால் பற்றி அதை இதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை. வெற்றிகரமாக 15வது நாளுக்கான வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சித்தர் பாடல்களை பார்த்துட்டு நாம் இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் இந்த பாடல் ஒன்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆழமாக கேளுங்க, உங்களுக்கு பல டைமென்ஷன் விளக்கங்கள் கிடைக்கும். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றம் முன் அளம் அற்ற மலங்களே. வந்து அண்ணா, நான் பாவப்பதிவெல்லாம் கழிக்கணும். என்னோட எப்படின்னா என்னோட பாவத்தெல்லாம் கழிக்கிறது, எப்படிங்கன்னா நான் பியூரிஃபை ஆகிறது, இறைவனை எப்படி நான் நெருங்குறது அப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. அதுக்கு தான்
சூரிய காந்தமும் சூழ் பஞ்சம் போலவே, எப்படி உங்களுக்கு பஞ்சு இருக்கு, சூரிய ஒளி சூரிய காந்தம் இருக்கு, இது மாதிரியே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. இந்த சூரியனேந்து வர்ற காந்தம் வந்து இந்த பஞ்செல்லாம் எரிச்சிடாது ஆச்சுங்களா. ஆனா சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல், சூரியன் சன் அதியில் சுடுமாறு போல் அப்படின்னா சன்னமான அதியில், அதாவது அந்த காலத்துல வந்து பெயர்கள்லாம் மாற்றம் இருக்கு இல்லைங்களா, அந்த சூரிய ஒளியை நம்ம ஒரு குளியாடி மாதிரி ஒரு இதுக்குள்ள சன்னதி அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அதுல நம்ம சூரிய ஒளி அப்படியே உள்ள வச்சு குவிச்சு கொடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் அந்த பேப்பர்லாம் வந்து சூரிய வெளிச்சல் ஓட்ட எரியாது, ஆனா அந்த குளியாடியில வச்சு காட்டும்போது அது எரியுது இல்லைங்களா. அதே மாதிரியே சூரியன் சன்னமா நல்லா அந்த ஆற்றல் வந்து சன்னமாகி உள்ள நுழையும் போது சுடுமாறு போல் ஆரிய தோற்றமும் அற்றமலங்களை. ஆரியன் அப்படிங்கிறது வந்து இறைவன் தான் சொல்லுவாங்க முதல்லலாம் வந்து. ஆரியன் அப்படிங்கிறது வந்து திருமூலர் காலங்களில் மிக உயர்ந்த இறைவன் அப்படி குறிக்கும்போது தான் ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆரியன் தோற்றமும் அற்றமலங்களை, நம்ம வந்து நீண்ட காலமாக ஆரியனாக மாறும்போது ஆச்சுங்களா, நம்ம ஒரு உயர்நிலை ஆரியன் அப்படிங்கும்போது நம்ம வந்து உயர் நிலையில தவமாற்றி நிலச்சி நிற்கும் போது நம் முன்னாடி மலங்கள் எல்லாம் அற்று போயிடும் புரிஞ்சுங்களா. அல்லது எல்லாம் உள்ள இறைவனை தவத்தின் மூலமாக ஆரியன் ஒரு உயர் மனிதன், சாதாரண மனிதன் உயர் மனிதனாக மாறுறக்கு தவம் தான். நம்ம நீண்ட காலம் ஆழ்ந்து தவமாற்றும் போது ஆரியன் தோற்ற முன் மலங்கள் எல்லாம் அற்று போயிடும், பாவங்கள்லாம் கழிஞ்சிரும். எப்படி வந்து சூரியன் ஒளியை குவிச்சு ஒரு பஞ்சை எரிக்கிற மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் வான்காந்தம் எனப்படும் இரையாற்றல் மூலமாக குவிச்சு நம் உடலில் தவமாற்றி நம் பாவங்களை எல்லாம் கழிக்கலாம் மலங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். திரும்பவும் படிக்கிறேங்க. சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா, சூரியன் சன்னதியில் சுடுமாறு போல் ஆரியின் தோற்றமும் அற்ற மலங்களே. வாழ்க வளமுடன். அடுத்து அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபர நாமி. வாழ்க வளமுடன். இவ்வளோ ஆழமான பாடல் பாருங்க. அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல ஆச்சுங்களா. அதாவது நம்முடைய அறிவு அப்படிங்கிறது இறைவன் அறிகின்றான், அதுதான் அறிவு. இறைவன் அறிகிறா இல்லைங்களா, இறைவன் தன்னைத்தானே அறிந்து உணர்ந்து கொள்வதற்காகத்தான் பஞ்சபூதங்களாக அனைத்து தான் வந்திருக்கா. போ அறிவு அப்படிங்கிறதே அறிந்து கொள், ஊனா துரியம், துரியத்தில் வரும்போது அது இறைவனாக குறிப்பப்படும். அப்போ அறிவு ஐம்புலனையுடனே நான்றதாகி இறைவன் வந்து அறிவாக இருந்து ஐம்புலன்களுக்குள்ளாக ஊடுருவி நெறியறியாதுற்ற நீர் ஆழம் போல, நீருக்குள்ள எப்படி உள்ள போகணும்னு நினைச்சா ஆழத்து வரைக்கும் போயிடல இல்லைங்களா, ஒரு கட்டியான பொருள். அந்த மாதிரி நீர் அறியா நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல ஆச்சுங்களா. அறிவு போல குறி அறிவிப்பான் குருவர் நாமி. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போக, அப்போ அது என்ன அறிவு அறிவுள்ளேனா, ஐந்து பஞ்சபூதங்களுமே எங்கிருந்து வந்தது, எல்லாம் உள்ள இறையாற்றலேருந்தே வந்தது, இறைவன் தான் பஞ்சபூதங்களுமே. அப்போ அந்த பஞ்சபூதங்களை அறிந்து கொள்ள அதே இறைவனையே தனக்குள்ளாக தானே ஊடுருவி போய் அறிந்து அழிந்தது போல, அறிவு அறிவுக்குள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபர நாமி. அதாவது வந்துங்க நம்முடைய ஆற்றலை நாம் இறைவனோடு இரண்டலை கலந்தா நாமே அவனாக மாறிடுவோம், அல்லது அவனே நாமாக மாறிடுவான் ஆச்சுங்களா, வான்காந்தத்தை ஈர்க்கும் போது அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து நம்ம நீண்ட காலம் பேசலாமுங்க, அவ்வளவு அர்த்தம் இருக்கு இந்த ஒரு பாடல்கள். இது சாதாரண விஷயமே கிடையாது, போய் இறைவனோடு ஒன்றடை கறக்கிற கலக்கும் விஷயத்துக்கு இதுல வந்து பேச்சு விளக்கம் கூட கொடுக்க முடியாது. அதாவது கடலுக்குள்ள போய் தண்ணி கலக்குது, அப்போ கலக்கிற தண்ணி கடலாவே மாறிடுது, அப்போ அது வந்து அது ஒரு உணர்வு ஆச்சுங்களா. அதை வந்து விளக்கு அப்படின்னா தண்ணி கலக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதை உணரும் போது நம்முடைய உயிராலும் அறிவாலும் இறைவனை நாம் கலந்து ஒன்றட கலந்து நின்று அந்த பேரானந்த அனுபவம் அப்படிங்கிறது அது வந்து ஃபீலிங்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த நிலை அடைவதற்கு தான் பிறந்திருக்கும். ஆகவே அனைவருமே அதை அந்த அந்த சக்தியை இறைவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிட்டு இந்த பாடலை முழுசாக படிக்கிறேங்க. அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறியறியாது உற்ற நீர் ஆழம் போல,
அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் ஆமி. வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, 15வது நாள் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிருக்கோம். சகோதரர்கள் பிரம்மச்சரி பயணத்தில் மிக மிக உறுதியாக மன உறுதியோடு கடந்து வாங்க. மீண்டும் 16வது நாளுக்கான நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.